நாட்டுக்கோழினாவே அது செட்டி நாடு தான். ஆனா கொங்கு நாட்டு ஸ்டைல்ல சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்ஸஸ் இல்லத்தரசி சேனல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், பெல் ஐகான், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேனில் 2 டேபிள்ஸ்பூன் குருமிளகு, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 7 வரமிளகாய், 3 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கருக விடாமல் லேசாக செவந்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். திரும்பவும் அதே பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து, 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். பொதுவாக நாட்டுக்கோழி குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கினதும் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, 1 கிலோ நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்து கிளறி விடணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்லா கலரி விடணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு நாம் அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்துக்கணும். இதையும் தண்ணி சேர்த்தாம 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கிருச்சு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 7 விசில் விட்டு இறக்கணும். அவ்வளோதாங்க, வீடே மணக்கிற மாதிரி சுவையான கொங்கு நாட்டு கோழி குழம்பு தயார். ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.